காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்களில் காலையிலும் கனமழை. மதுராந்தகத்தில் கொட்டிய பலத்த மழையால் வாகன ஓட்டிகள் பாதிப்பு. புதுக்கோட்டை அருகே பொன்னமராவதியில் காற்றுடன் கொட்டி தீர்த்த கனமழை. தகரச்சீட்டு கூரைகள் தூக்கி வீசப்பட்டதில் விவசாயி உயிரிழப்பு. சந்திரயான் 3 விண்கலத்தின் விக்ரம் லேண்டர் நிலவின் தென் துருவத்தில் இன்று மாலை தரையிறங்குகிறது. லேண்டரின் செயல்பாடுகள் மாலை 5:20 மணி முதல் நேரலை செய்யப்படும் என இஸ்ரோ அறிவிப்பு. நிலவின் தென் துருவத்தில் தரையிறங்கிய முதல் நாடு என்ற சாதனையை படைக்க தயாராகும் இந்தியா. சந்திரயான் 3 நிலவு பயணம் நிச்சயம் வெற்றி பெறும் என விஞ்ஞானிகள் நம்பிக்கை. சந்திரயான் 3 நிலவு பயணம் வெற்றி பெற ஆலயங்கள், மசூதிகளில் சிறப்பு பிரார்த்தனை. சந்திரயான் 3 வெற்றி பெற அமெரிக்காவின் வெர்ஜீனியா மாகாணத்தில் சிறப்பு வழிபாடு. காவிரி நதிநீர் பங்கீடு வழக்கை விசாரிக்க 3 நீதிபதிகள் அமர்வை அமைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவு. காவிரி விவகாரம் குறித்து முடிவெடுக்க கர்நாடகத்தில் இன்று அனைத்துக் கட்சி கூட்டம். உணவுப் பொருட்களின் விலை உயர்வு தற்காலிகமானதுதான், வரத்து அதிகரித்தவுடன் விலை குறைந்துவிடும் என்று ஒன்றிய அரசு விளக்கம். கிருஷ்ணகிரி அருகே மருத்துவமனை செல்லாமல் யூடியூப் பார்த்து பிரசவம் பார்க்க முயன்றதால் பெண் உயிரிழப்பு. இயற்கை மீது அதீத ஆர்வம் கொண்டதால் நேர்ந்த விபரீதம். உலகக்கோப்பை செஸ் இறுதிப் போட்டியில் முதல் சுற்று டிராவில் முடிந்தது. முன்னாள் உலக சாம்பியன் கார்ல்சனுடன் இன்று இரண்டாவது சுற்றில் பிரக்ஞானந்தா பல பரீட்சை. உலக பொருளாதாரத்தில் இந்தியா வேகமாக வளரும் நாடாக உள்ளதாக பிரதமர் மோடி பெருமிதம். பரஸ்பர நம்பிக்கை, ஒத்துழைப்பு இருந்தால் மிகப்பெரிய வெற்றி பெறலாம் என்றும் பிரிக்ஸ் வர்த்தக அமைப்பு கூட்டத்தில் பேச்சு. அதிமுக மதுரை மாநாட்டை விமர்சித்து தேனியில் எம்ஜிஆர் சிலைக்கு அடியில் இருந்த பதாகையால் பரபரப்பு. எம்ஜிஆர் நடத்தியது தொண்டர்கள் மாநாடு, பழனிசாமி நடத்தியது டெண்டர்கள் மாநாடு என்று விமர்சனம். பேரிடரால் பாதிக்கப்பட்ட இமாச்சல பிரதேசத்திற்கு தமிழ்நாடு அரசு 10 கோடி ரூபாய் நிதி உதவி. இமாச்சல் முதல்வரை தொடர்பு கொண்டு பேசிய பின்னர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.